மட்டும் கேட்டது இல்லைங்க, எனக்கு மட்டும் தீர்ப்பு, எனக்கு மட்டும் தீர்ப்பு, பாக்கி யாருக்குமே தீர்ப்பு இல்லை, எனக்கு மட்டும் தீர்ப்பு. நான் தீர்ப்பு நம்ம அப்போ நான் சிங்கப்பூர்ல இருந்தேன், அப்பயே வேற வாட்டி வாங்கிக்கிட்டேன், ஏன்னா நான் நீதியை மதிப்பு வேணும். வெட்டலையே முடக்கப்படும் என்று நாங்கள் சொல்லவில்லை, வெட்டலைகள் எங்களுக்கு தான் கிடைக்கும், நாங்கள் அதில் நின்றுதான் வெற்றி வரும் என்று சொல்லியிருக்கிறோம். ஜெயக்குமார் வந்து பாஜக அடிமை, அது ஒரு லூசுங்க, அது பேசுறதுலாம் என்கிட்ட பதவி இருக்குது. எப்படிங்க அந்த அளவுக்கு பதவி இல்லாம சித்த பரம்பி குடிச்சு அலையிறாப்ல? வேற யாரு நீங்க? அவர்கிட்ட தான் கேட்கணும், செந்தில் பாலாஜி. எந்த தொகுதி யார் போட்டிகிறார்கள் விவரமா கூட்டணியில் உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கப்படும். தமிழகத்தில் உண்மையான எதிர்கட்சியாக தொண்டர்களின் மீட்பு இருக்கின்ற குழுவாக நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கோம். நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி. இறந்தோறும் எங்களுடைய அறிக்கை வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க, எல்லா நிகழ்ச்சியும். பழனிசாமி அதை பத்தி கவலையே கிடையாது, அவருக்கு பதவி வேணும், அவ்வளவுதான். எல்லா பதவியும் அவருக்கு வேணும். கல்யாணம் வீட்டு போனா மாப்பிள்ளையா இருக்கணும், இலை விட்டு போனா பொணமா இருக்கணும், இதுதான் அவருடைய ஆசை. அண்ணா திமுக நிரந்தர பொதுச் செயலாளர் பதவியை எடுத்துட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கொடுத்தோம், உருவாக்கணும். அந்த பொதுச் செயலாளர் அவர் பெறதுக்கு என்ன தகுதி இருக்கு? அவருக்கு அம்மாவுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் கொடுத்த படத்தை இவர் வாங்க என்ன தகுதி இருக்கு? கூட்டணி குறித்து பல்வேறு கட்சிகள் எங்களுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றன, கூடிய விரைவில் முடிவெடுக்கிறேன். இந்தியா கூட்டணி யாரு? அவர் அவர்கள் கொள்கையை பொறுத்தது. இங்கே தமிழ்நாட்டை பேசணும். இவர் வந்து அதை பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க. பழனிசாமி வெளியே வந்தாரு, அதை பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்ல இல்ல, பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்து அவர் தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைச்சு பக்கத்தில் உட்கார வச்சாரு பாரத பிரதமர். இவர் பாஜக வந்து வெளியே வந்திருக்கு, எதுக்கு வெளியே இருந்தீங்க கேட்கணும் நீங்க? என்டிஏ கூட்டணியில் தான் நாங்கள் அங்க வைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஏற்கனவே உருவாக்கப்பட்டது என்டிஏ கூட்டணி நாங்கள் இருக்கிறோம். பழனிசாமி தான் வெளியே போயிட்டாரு. பழனிசாமி நாங்கள் வெளியே போல அந்த கூட்டணி இருக்கிறோம். உறுதியா தொடர்ந்துகிட்டு இருக்க தொடர்வோம். ஏற்கனவே கூட்டணி இருக்கிறோம். இந்த 5 வருடம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவீந்திரநாத் ஆதரவாக தானே பேசிக் கொண்டிருக்கார் இன்று வரை. அது உறுதியாக நடக்குங்க. தாந்தோண்டித்தனமாக நம்பிக்கை துரோகம் செய்து பதவி கொடுத்தவரையே கீழ்த்தரமாக விமர்சிக்கின்ற பழனிசாமிக்கு கழகத்தினுடைய அத்தனை தொண்டர்களும் பாடம் போட்டுவார்கள். அது அவர்கிட்ட கேளுங்க, பழனிசாமி. நாங்கள் ஒன்றும் பிரிஞ்சு கிடக்கல, அவர் தான் எல்லா பதவி தேனங்களும் வந்ததுனால தொண்டர்களை உரிமையை பறிச்சதுனால இந்த பிரச்சனை எங்களால் கிடையாது, பழனிசாமியால தான். பேர் அண்ணா அவர்களுடைய மறைவனை ஒட்டி அவருடைய சமாதி சேர்ந்து அஞ்சலி செலுத்துக்காக போனோம், பார்த்தோம். திரும்பி வருகின்ற வழி சின்னம்மாவர் வந்தார்கள், மரியாதை நிமித்தமாக சந்திப்போம். சின்னம்மா அவர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு இன்னும் முன்முயற்சி எடுத்ததாக தெரியவில்லை.
இருந்தா தான் சொல்லலாம், உங்கள்கிட்ட போய் சொல்லக்கூடாதுல்ல.